கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம்லி லான்ச்டு இன் 1925. ஸோ பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது வந்து 1925 தொடங்கப்பட்டிருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் வந்து 1925 தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமதர்ம திட்டங்களுக்காக வந்து பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்து தொழிலாளர் இயக்கங்களை வந்து ஒழுங்கமைக்கிறாங்க. ஸோ லேபர் மூமெண்ட்ஸை வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சோஷியலிஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது சமதர்ம திட்டங்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா பொது உடைமை கட்சி. பொது உடைமை கட்சி வந்து 1925 ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்க வந்து தொழிலாளர் இயக்கங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கமும் தொழிலாளர் இயக்கமும் ஒன்றா சேர்ந்து ஈரோடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து அவங்க பணியாற்றுறாங்க. இந்த சுயமரியாதை இயக்கத்தை பார்த்து எம் சிங்காரவேலு, இவர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கிறதுனால இவங்களும் வந்து எம் சிங்காரவேலுமே வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இணைஞ்சு அதுக்கு அவர்னால் என்னென்ன பங்கு ஈற்ற முடியுமோ அதெல்லாமே செய்கிறாரு. அடுத்த க்வெஸ்சன், ஆர்டிக்கல் 343. ஸோ புக்கில் வந்து 313 இருக்கும், அது தப்பு, ஆர்டிக்கல் நம்பர் 343. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் சார்ந்த மொழியாக வந்து உருவாக்கிடுறாங்க. அது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா ஜனவரி 26, 1965 உருவாக்கிடுறாங்க. ஸோ முன்னாடி 1937 ஆன்டி ஹிந்தி அகிடேஷன், ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்திருக்கும், அதே போல் 1965 வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் வரும். ஸோ என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 343. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1965 26 ஜனவரியை வந்து துக்க தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. துக்க தினம் அப்படின்னா டே ஆஃப் மார்னிங் அப்படி அனுசரிக்கிறாங்க. அடுத்தது திராவிடர் கழகம் இருக்கு இல்லையா, ஸோ திராவிடர் கழகம் வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து பிரிஞ்சிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கும். திராவிடர் கழகம் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாக்கப்பட்டது 1949. அதுக்கப்புறமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே வந்து 1965 ஜனவரி 26 வந்து என்னவா அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா துக்க தினமாக அனுசரிக்கிறாங்க. இந்த டிஎம்கே ஃபார்மேஷன் டேட் வந்து 1949. அடுத்தது 1951 சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, வகுப்புவாத இடஒதுக்கீடு வந்து கிடையாது, அதை நிறுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி சொன்ன உடனே பெரியார் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து ஏற்படுத்துவார். ஸோ 1951 கம்யூனல் ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்திடுறாங்க, தடை செய்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க புக்கில், இது யார் சொன்னது அப்படின்னா காமராஜர். சட்டம் மற்றும் விதிகள் மட்டுமே மக்கள், மக்கள் அல்ல சட்டம். சாரி, இது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது புக்கில் பார்த்துக்கோங்க. லா அண்ட் ரூல்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த பீப்புள். ஸோ சட்டம் மற்றும் விதிகள் மக்களுக்கு மட்டுமே அப்படின்னு வரணும். லா அண்ட் ரூல்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த பீப்புள், இந்த மக்களுக்கு மட்டுமேன்னு வரணும். அதுக்கப்புறமா மக்கள், பீப்புள் ஆர் நாட் ஃபார் த லா அண்ட் ரூல்ஸ், மக்கள் சட்டம் மற்றும் விதிகளுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா காமராஜர். ஸோ இது புக்கில் பார்த்துருங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஸோ முதல் முறையாக கான்ஸ்டிடியூஷன் சட்ட திருத்தம் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1951 பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ரிசர்வேஷனுக்காக. ஸோ சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடுக்காக முதல் சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றியிருப்பாங்க 1951. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போது ராஜாஜி பாருங்க. ராஜாஜி தான் பார்த்தீங்கன்னா குடியரசு அரசியலமைப்பு கீழே வந்து மெட்ராஸினுடைய முதல் அமைச்சகத்தின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இவர் தான் வந்து ரிபப்ளிக்கன் கான்ஸ்டியூஷன், ஸோ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா முதல் முறையாக இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய மினிஸ்ட்ரியாக இருந்திருப்பார். அடுத்தது குலக்கல்வி யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா ராஜாஜி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ரோட் த புக் ஆர்டினரி பர்சன்ஸ் கைட் டு எம்பையர். ஸோ பேரரசிற்கான ஓர் சாமானியனின் வழிகாட்டி யார் எழுதியிருப்பாங்கன்னா அருந்ததி ராய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காமராஜர் சகாப்தம்
ஸோ காமராஜ் ஏரா எப்போனா 1954 1963 வரைக்கும் இவர் சிஎம்மாக இருந்திருப்பார். அதுதான் வந்து காமராஜ் ஏரா. ஸோ 1963 என்ன பண்ணுறாருன்னா, காமராஜர் வந்து அவருடைய சிஎம் முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாரு, ரிசைன் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்காக. ஸோ 1963 இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ 1954 1963 வரைக்கும் காமராஜர் இருந்திருக்காரு. ஸோ இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறமா யார் வருவாங்கன்னா, எம் பக்தவத்சலம். இவர் தான் வந்து அவருக்கு அப்புறமா வரக்கூடியவர் வந்து எம் பக்தவத்சலம். அடுத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் டிசைடட் டு என்டர் எலக்டோரல் பாலிட்டிக்ஸ். ஸோ டிஎம்கே பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்குள்ளே எப்போ என்டர் ஆகிறாங்க அப்படின்னா 1957 என்டர் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து அவங்க விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, சீனா ஆக்கிரமிப்பின் விளைவாக திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை கைவிட்டுடுறாங்க. 1957 தேர்தல் அரசியலில் நுழைய முடிவு செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா டிஎம்கே. ஸோ டிஎம்கே வந்து 1957 தான் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க. அடுத்தது, அதுக்கப்புறமா 1967 தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் கழித்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த எலெக்ஷனை வின் பண்ணுறாங்க. 1957 அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வர பார்க்குறாங்க. 1967 10 வருஷம் கழித்து அந்த அரசாங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. அவங்க எப்போ ஃபார்ம் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949. அடுத்தது, 1956 மெட்ராஸ் வந்து தமிழக மக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் கீழே மெட்ராஸ் ஸ்டேட்டையும் பிரிச்சிருவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. இது கூட இருந்த ஆந்திரா, கர்நாடகா பீப்புள், அதுக்கப்புறமா கேரளா, அதெல்லாமே வந்து பிரிஞ்சிரும். அடுத்த க்வெஸ்சன், அண்ணாதுரை ரூல்டு. அண்ணாதுரை வந்து 1967 வரைக்கும் ரொம்ப குறுகிய காலந்தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1969 மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். யார் பெயர் மாற்றம் பண்ணுறாங்கன்னா அண்ணாதுரை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிவில் திருமண சட்டம், சிவில் மேரேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஒழிச்சிட்டு 2 லாங்குவேஜ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். 2 மொழிகள், ஆங்கிலம் மற்றும் தமிழ் கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பார். யார்? அண்ணாதுரை. அடுத்த க்வெஸ்சன், ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக அண்ணாதுரை தான் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கான ஒரு நடவடிக்கை 1 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். மானிய விலையில் அரிசி கொடுத்துருப்பார். அடுத்தது, 1972 ஏஏடிஎம்கே அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாகியிருக்கும். யார் உருவாகியிருப்பாங்கன்னா எம்ஜிஆர் வந்து 1972 கொண்டு வராரு. அடுத்தது, 72 கொண்டு வந்துட்டு 1977 வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றிடுறாரு. ஸோ எம்ஜிஆர் வந்து பவருக்கு வர்றது வந்து 1977. அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு வந்து அவர் சிஎம்மாகவே இருப்பார். 1987 அவர் இறந்துருவார். அவர் இறக்குற வரைக்குமே சிஎம்மாக இருக்கிறது வந்து எம்ஜிஆர் தான். ஸோ டிஎம்கே, சாரி, ஏஏடிஎம்கே ஃபார்மேஷன் டேட் வந்து 1972, ஆட்சியை பிடிச்சது வந்து 77. இவர் எப்போ இறக்குறாருன்னு கேட்டாங்கன்னா 87. நெக்ஸ்ட்டு, ஸோ இது பாருங்கள், இது புக்கில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ ப்ரீமியர் சிஎம்ஸ் யார் யார், அவங்களோட இயர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் முறையாக இருக்கிறது வந்து சுப்பராயலு ரெட்டியார், 1920 இருக்காரு. அதுக்கப்புறமா பனகல் ராஜா, அவர் வந்து 1921 இருக்கார். அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா சுப்பராயன். ஸோ இவர் வந்து 1926 இருக்கார். அதுக்கப்புறமா முனுசாமி நாயுடு, அவர் வந்து 1930 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் பாப்பிலி ராஜா, அவர் வந்து 1932 வரைக்கும் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா பிடி ராஜன், 1936. அதுக்கப்புறம் கேவி ரெட்டி நாயுடு, 1937. ஸோ 1937 பொழுது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய அந்த ஆட்சியும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா ராஜாஜி, அவர் வந்து காங்கிரஸ் லீடர்.
1937 39 வரைக்கும் ராஜாஜி இருக்கார். அதுக்கப்புறம் 39 46 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரூல் கீழே தான் அதை வந்து தமிழ்நாடு ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வருது யார் அப்படின்னா பிரகாஷம், அதுக்கப்புறம் ஓபி ராமசாமி ரெட்டியார். அடுத்தது ஸோ இதுதான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சிஎம் எல்லாம் யார் அப்படின்னா பிஎஸ் குமாரசாமி ராஜா, அதுக்கப்புறம் ராஜாஜி, காமராஜர் 1954 வரைக்கும் இருப்பார் நம்ம பார்த்தோம். காமராஜருக்கு அப்புறமா பக்த வாத்சலம், அதுக்கப்புறமா அண்ணாதுரை அவர் வந்து 67 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 2 வந்து கருணாநிதி ஆட்சியில் புரிவாங்க 1969 வரைக்கும். ஸோ எம்ஜிஆர் வந்து ஏஏடிஎம்கே வந்து 1972 கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் 77 வரைக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருப்பார். அதுக்கப்புறம் 1 மட்டும் ஜானகி ராமச்சந்திரன் வந்து சிஎம்மாக இருப்பாங்க. அடுத்தது எம் கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி ஜெயலலிதான்னு சொல்லி மாற்றி 2 இருந்திருக்காங்க. ஸோ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஜெயலலிதாவுக்கு அப்புறமா பன்னீர்செல்வம் வருவாங்க 2001 to 2002 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2011, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் திருப்பியும் வராரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து 2016 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாங்க. அடுத்தது ஓ பன்னீர்செல்வம், அவங்க வந்து டிசம்பர் 2016 2017 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி 2017 இருக்கார். நெக்ஸ்ட்டு இது வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான். திராவிட கழகம் வந்து தோற்றமைப்பு எப்போ அப்படின்னா 1914 தோற்றுவிக்கிறாங்க. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1916. நீதி கட்சி வந்து 1917. மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது 1919. பெரியார் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து 1925. அதுக்கப்புறம் ராஜாஜி எப்போ தலைமையேற்கிறாங்கன்னா 1937. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 மறைமலையடிகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 1944. திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே எப்போ வந்திருக்குன்னா 1949. சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைச்சது வந்து 1946. அடுத்தது 1947 ஓபி ராமசாமி வந்து முதலமைச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது, ஜென்ரல் எலெக்ஷன் 1952. அடுத்தது 56 வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில சீரமைப்பு சட்டம். 1965 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும். 67 அண்ணாதுரை வந்து திமுகவில் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 69 வந்து அண்ணாதுரை வந்து காலமாயிட்டார். அதுக்கப்புறம் கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். 1972 அஇஅதிமுக வந்து எம்ஜி ராமச்சந்திரனால் நிறுவப்பட்டது. 1974 வந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.